elephants and three ants இருக்கு. இதுல நாலு பேரோட friends பாத்தீங்கன்னா வெளிய வேற டீம்ல இருக்காங்க. அவங்கல்ல லாஸ்ட் ரெண்டு பேரோட நேம் பாத்தீங்கன்னா 5 and 0. இப்போ நம்ம பார்த்த அந்த ஸ்டோரியை இப்போ நம்ம ஷார்ட்டாக எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டில் ரெண்டு எலிஃபண்ட்ஸ் இருக்குது. எலிஃபண்ட்ஸ்க்கு நான் ஷார்ட்டாக இ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் மூணு ஆண்ட்ஸ் இருக்குது. இவங்களில் நாலு பேரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வேறு டீமில் இருக்காங்க. அவங்களில் லாஸ்ட் ரெண்டு பேரோட நேம் என்னென்னா 5 and 0. இதான் நம்ம பார்த்த அந்த ஸ்டோரி. அதை நான் இங்கே ஷார்ட்டாக எடுத்து இப்போ எழுதியிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டோட ரூல்ஸை ஈஸியாக கற்றுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ டேபிளோட கண்டிஷன் லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும். அண்ட் தென் த்ரீ டேபிளுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஃபோர் டேபிளுக்கு லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஜீரோவாக இருக்கலாம், இல்லைனா ஃபோர்த் டேபிளில் போகிற நம்பராக இருக்கலாம். அண்ட் தென் ஃபைவ் டேபிளுக்கு லாஸ்ட் டிஜிட் 5 இல்லைனா 0 இருக்கணும். ஸோ இது நம்ம ரூல் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆனால் வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ மறக்காமல் இருக்கிறது தான் இந்த ஸ்டோரி. அண்ட் பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையே நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து டூ டேபிளில் டிவிசிபிள் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 72 இருக்குது. ஸோ அது லாஸ்ட் டிஜிட் என்னென்னு பார்த்தா 2. ஸோ தட் இஸ் ஈவன் நம்பர், தேர்ஃபோர் இட் இஸ் டிவிசிபிள் பை 2. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2349. இதோட லாஸ்ட் டிஜிட் பார்த்தோன்னா 9, விச் இஸ் ஆட் நம்பர், அதனால் இது டூ டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 431926. இது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட் டிஜிட் பார்த்தோம்னா அது 6, அதாவது ஈவன் நம்பர், தேர்ஃபோர் இட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ ஈவன் நம்பர் அண்ட் ஆட் நம்பர் பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஈவன் நம்பர்னால் என்ன, ஆட் நம்பராக என்னென்னு தெரியாதவங்க அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் த்ரீ டேபிள் டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 249. ஸோ த்ரீ டேபிளுக்கான கண்டிஷன் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். தட் இஸ் 2 + 4 + 9. இங்கே இருக்க 249ல 2 + 4 + 9 ஆட் பண்ணோம். 2 + 4 = 6, 6 + 9 = 15. ஸோ இந்த 15ங்கிறது த்ரீ டேபிளில் டிவிசிபிள் ஆகிற நம்பர். 3 × 5 = 15. ஸோ அதனால் 15 டிவிசிபிள் வந்து இந்த ஹோல் நம்பர் 249 வந்து த்ரீ டேபிள் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16256. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் மேலத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ 1 + 6 = 7, 7 + 2 = 9, 9 + 5 = 14, அண்ட் 14 + 6 = 20. ஸோ 20ங்கிறது த்ரீ டேபிளில் போகாது. ஸோ அதனால் இந்த ஃபுல் நம்பருமே த்ரீ டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன நம்பர் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதுவும் அதே மாதிரி நம்ம ஒன்றா ஆட் பண்ணணும். ஸோ 1 + 2 = 3, 3 + 3 = 6, 6 + 4 = 10, 10 + 5 = 15, அண்ட் 15 + 6 = 21. ஸோ 21ங்கிறது த்ரீ டேபிளில் போகிற நம்பர். ஸோ 3 × 7 = 21. ஸோ அதனால் இந்த ஃபுல் நம்பருமே த்ரீ டேபிளில் டிவிசிபிள் ஆகும். அடுத்து நம்ம ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபோர் டேபிளில் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர் டேபிளுக்கான கண்டிஷன் லாஸ்ட் டூ நம்பர்ஸை நம்ம செக் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டூ நம்பர்ஸ் ஜீரோவாக இருக்கலாம், இல்லை ஃபோர் டேபிளில் டிவிசிபிள் ஆகிற நம்பராக இருந்தால்
அந்த ஃபுல் நம்பருமே கம்ப்ளீட் நம்பருமே ஃபோர் டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ நம்பர் ஜீரோ, ஸோ திஸ் ஃபுல் நம்பர் 20100 இஸ் டிவிசிபிள் பை ஃபோர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் டூ நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 08. ஸோ 08ன்றது ஆப்வியஸ்லி ஃபோர் டேபிளில் போக, ஃபோர் டூ ஸ் ஆர் 8. ஸோ அதனால் திஸ் ஃபுல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. நெக்ஸ்ட் 2462 0896, இது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நம்ம லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 96 பை 4 டிவைட் பண்ணும்போது 4 டூஸ் ஆர் 8, ஸோ 1 இங்கே வரும்போது 4 ஃபோர்ஸ் ஆர் 16, ஸோ 24 அப்படின்போது, ஸோ தேர்ஃபோர் 96ங்கிறது ஃபோர் டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ திஸ் ஃபுல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. ஸோ நெக்ஸ்ட் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டிஜிட் 09 இருக்குது, அதாவது ஃபோர் டேபிளில் போகாது. ஸோ தேர்ஃபோர் திஸ் ஃபுல் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4. அண்ட் தென் ஃபைவ் டேபிளுக்கு வெரி சிம்பிள், லாஸ்ட் டிஜிட் 5 இல்லைனா 0 முடிஞ்சது அப்படின்னா தட் ஃபுல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5. எக்ஸாம்பிளுக்கு 25 அப்படின்னு எடுத்தோம்னா லாஸ்ட் நம்பர் இஸ் 5. இதுவே 21 போது லாஸ்ட் நம்பர் இஸ் 1, விச் இஸ் நாட் டிவிசிபிள் பை 5. 20 அப்படின்னா லாஸ்ட் நம்பர் இஸ் 0, ஸோ தட் இஸ் டிவிசிபிள் பை 5. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைவ் டேபிள் இஸ் வெரி ஈஸி, நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரியில் 2 எலிஃபென்ட்ஸ் அண்ட் 3 ஆன்ஸ் இருந்தது இல்லையா, அண்ட் அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வேறு டீமில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறத வச்சு நம்ம 6-10 டேபிளுக்கான டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டை ஈஸியாக இப்போ கற்றுக்க போகிறோம். வாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 6, நம்பர் 8, நம்பர் 9 அண்ட் நம்பர் 10. ஸோ இவங்க 4 பேர் தான் அந்த டீமில் இருக்கிறவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க ஒரு ஒருத்தரும் யார் யாருக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 6 பார்த்தீங்கன்னா நம்பர் 2 அண்ட் நம்பர் 3யோட ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4ரோட ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா 3யோட ஃப்ரெண்டு. அண்ட் 10 பார்த்தீங்கன்னா 5யோட ஃப்ரெண்ட். இப்போ நம்ம செட் ஆஃப் நம்பர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து 6 டேபிளில் டிவிசிபிள் ஆகுதா இல்லையாங்கிறத இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ 6ஓட ஃப்ரெண்ட் யார்? நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. ஸோ இந்த ஒவ்வொரு நம்பரும் 2 டேபிள் அண்ட் 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அண்ட் 2 டேபிளுக்கான கண்டிஷன் என்ன? லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ இது வந்து 2 டேபிளுக்கு சாட்டிஸ்ஃபை. அண்ட் தென் 3க்கு பார்த்தீங்கன்னா 3த்தையும் ஆட் பண்ணணுமா? ஸோ 2+4 6, 6+4 10. 10ங்கிறது 3 டேபிளில் போகாது. ஸோ தேர்ஃபோர் இந்த நம்பர் 6 டேபிளில் போகாது, ஏன்னா 2 அண்ட் 3 ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 6 2. ஸோ ஃபஸ்ட் நம்ம 2 டேபிளுக்கான கண்டிஷன் எடுத்துப்போம். ஸோ 2 டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. அண்ட் தென் 3 டேபிளுக்கான கண்டிஷன் எல்லா டிஜிட்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ 6+2 8 அண்ட் 8+2 10. ஸோ அகெயின் 10 இஸ் நாட் டிவிசிபிள் பை 3, தேர்ஃபோர் திஸ் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 6. அண்ட் அடுத்தது நம்ம என்ன நம்பர் வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இது லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6, விச் இஸ் அ ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் இது டிவிசிபிள் ஆகும். அண்ட் தென் நம்பர் 3க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் 3க்கான கண்டிஷன் எல்லா டிஜிட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 1+2 3, 3+3 6, 6+4 10, 10+5 15, அண்ட் 15+6 21. ஸோ 21 இஸ் டிவிசிபிள் பை 3, 3 7s are 21. ஸோ 3 டேபிளையும் டிவிசிபிள் ஆகுது, 2 டேபிளும் டிவிசிபிள் ஆகுது. ஸோ திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6. 6 டேபிளுக்கான கண்டிஷன் 2 அண்ட் 3 ரெண்டுத்துலையுமே டிவிசிபிள் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸ் 8 டேபிளில் டிவிசிபிள் ஆகுதா இல்லையாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 7 வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 8 டேபிளில் டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ 8 யாரோட ஃப்ரெண்டு? நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், 8ங்கிறது 4ரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அண்ட் 4க்கு என்ன கண்டிஷன், 4 டேபிளுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4 டேபிளில் போகிற நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 டேபிளுக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 8 டேபிளில் போகிற நம்பராக இருக்கணும். ஸோ 4க்கும் 8க்கும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ 4 டேபிளுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் அண்ட் 8 டேபிளுக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 8 டேபிளில் போகிற நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 2 4, விச் இஸ் 8 டேபிளில் போகிறோம் பார்த்தாலும் தெரிஞ்சோம். ஸோ திஸ் இஸ் டிவிசிபிள் பை 8. அண்ட் தென்
8. So next is the set of numbers which irukku. So in the numbers 9 table la divisible aagudha illaya endra nam check panna porom. So 9 oda friend yaaru na first day solirundha 3. So 9 and 3 are friends. So 3 table ku enna condition ella digits yum add panni adu 3 table la divisible aagudha illaya nu paakanum. So same with 9 table 9 ku vandha nam ella digits yum add panni vara answer 9 table la divisible aagudha illaya appdi solittu check pannom. So na rendu example vechirukken. So first pathinga 21468. So idha nam add pannom appadina 2 plus 1 3 3 plus 4 7 7 plus 6 13 and 13 plus 8 is 21. So 21 ngadhu 9 table la pogadhu. So adnala indha full number me 9 table la pogadhu. And next indha number pathinga 13432734 evlo periya number andalum we just need to add the digits. So idha add pannom appadina 1 plus 3 4 4 plus 4 8 8 plus 3 11 11 plus 2 13 13 plus 7 20 20 plus 3 23 and 23 plus 4 27. So 27 is 9 table la pogum. 9 threes are 27. So this full number is divisible by 9. Adutha 10 table ku pathingena nama vandu condition thevala already therinjikku. So 10 table ku last digit 0 la irundhathu appadina adu vandu 10 la divisible agum. So example 1000 இதெல்லாம் வந்து 10 டேபிள்ல போகும். இதுவே வந்து இப்ப 999 அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படினா லாஸ்ட் டிஜிட் இஸ் 9 which is not divisible by 10. சோ இது எல்லாக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் இப்ப ஃபைனலா நம்ம 7 டேபிள்க்கான கண்டிஷனை பார்க்க போறோம். சோ இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. சோ 7 டேபிள்க்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் நம்பரை வந்து நம்ம இன்டு 2 பண்ணிக்கணும். லாஸ்ட் நம்பரை ட்வைஸ் ஆக்கிக்கணும். சோ இன்டு 2 பண்ணிக்கணும். சோ அப்படி பண்ணா வாட் வி கெட் இஸ் ஃபர்ஸ்ட் இங்க இந்த நம்பர் 4123 இருக்கு. அத நான் வந்து லாஸ்ட் நம்பர் 3 இன்டு 2 பண்ணிக்கிறேன். So 3 into 2 நமக்கு 6 வரும். So வர இந்த ஆன்சரை ரிமைனிங் நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்ணனும். So 412 - 6. So 412 - 6 பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்க அப்படினா 406 வரும். So 406 இருக்கா? So அந்த 406 வந்து நம்ம अगेन அதே கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். So லாஸ்ட் நம்பர் into 2 பண்ணும்போது we get 12. 6 into 2 12. So remaining இருக்க நம்பர் 40. So 40 minus 12 என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா 28. So 28ங்கிறது 7 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுற நம்பர். So this full number 4123 is divisible by 7. So அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம். So 392 இருக்கு. So லாஸ்ட் நம்பர் வந்து நம்ம into 2 பண்ணிக்கணும். 2 2 4. So இந்த 4-ஐ ரிமைனிங் இருக்க இந்த நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்ணோம். So 39 minus 4 பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா 35. 35 is divisible by 7. Therefore this full number is divisible by 7. And one more example பாப்போம். So இப்போ இது ரொம்ப ஈஸி. So just 800 அப்படினு எடுத்துக்கறேன். லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 0. 0 into 2 பண்ணும்போது 0 obviously. And 80 minus 0 will give 80. 80ங்கிறது 7 டேபிள்ல போகாது. சோ திஸ் ஃபுல் நம்பர் 800 இஸ் நாட் டிவிசிபிள் பை 7. சோ தட்ஸ் ஆல். சோ இந்த வீடியோல நம்ம 2 ல இருந்து 10 வரைக்கும் இருக்க டேபிள்ஸ்க்கு நம்பர் டிவிசிபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கறதோட டிவிசிபிலி டெஸ்ட் ரூல்ஸை ஈஸியா ஒரு ஸ்டோரி மாதிரி கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம வந்து ஈஸியா கத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி செக் பண்ணி இந்த கான்செப்ட் நீங்க எவ்வளவு கிளியரா இருக்கீங்கறதை நீங்களே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ. Thank you.